Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. Ajit sir, நீங்க பேசுறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. என் அண்ணா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணாவை மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மூலியமா அவர்கிட்ட நீங்க பேசுறது எல்லாமே உண்மையான விஷயம்தான். அவரு எங்களால அவரை மறக்க முடியல. கண்டிப்பா அவர் ஆத்மா சாந்தி எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. கண்டிப்பா கடவுளுடைய சக்தி இல்லாம உங்களால அவர்கிட்ட பேசியே இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சதுக்கு நீங்க உண்மையில ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுடைய ஆத்மா கிட்ட எப்படி நாங்க பேசுவோம், அவரு என்ன நினைக்கிறாரு அனைத்தையும் மத்தியமா நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே 100% கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க எப்படி என் வாழ்நாள் முழுக்க நீங்க கண்டிப்பா இந்த உதவி பண்ணிக்கிறாங்க, மறக்கவே முடியாதுங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு யாரோடும் கோபம் இல்லை, யார் மீதும் பாவம் இல்லை. வணக்கம் மக்களே. அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களும் வழிகளையும் கடந்துதான் நம்ம ஒவ்வொருவரும் பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நிச்சயம் நம்ம வாழ்வு ஒரு நாள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயம் உங்களுடைய வாழ்வு மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்களும் பயணிங்க, வெற்றிகள் நிச்சயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் டியூ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய நினைவுகளை தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம். அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம். அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல. இது மூட நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு அல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. அவரை போல் ஒரு மாமனிதரை நினைவுபடுத்துவதில் எனக்கு பெருமை. வாங்க அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, எங்க உறவு கிட்ட பேசணும், எங்க நண்பர்கிட்ட பேசணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், எங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்க விரும்பல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் நம்பர் வந்து சாத்தியம் கிடையாது. அதை கொடுக்கவும் நான் விரும்பல. காண்டாக்ட் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பழகி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக ஆகும். அதனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நான் ஊடுருவ விரும்பல. அதனால நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க உறவு கிட்ட பேசணும், உங்க உறவு கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க உறவுகளுடைய பெயர், உங்க உறவுகளுடைய தகப்பனார் பெயர் இல்ல கணவர் பெயர், அப்படி அவங்களுடைய பெயர், அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களுடைய உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவா நான் 1x1 போட ட்ரை பண்றேன். பப்ளிக்கில் தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த அடுத்ததுலேருந்து சப்ஸ்கிரைபர் சோல் பாக்ஸ் இன்டர்வியூவாக நான் போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் கமெண்ட் பாக்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் சாருடைய பார்ட் 3 பார்ப்போம். ஹாய், வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் சார். சொல்லுங்க விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? சொல்லுங்க விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? பார்ட் 2 வீடியோவில் உங்ககிட்ட நாங்கள் பேசும்பொழுது தண்ணீர் இளநீர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. அதை எப்படி உங்களுக்கு கொடுக்கறது, அதை எப்படி உங்களுக்கு படைக்கிறது, அந்த விஷயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களோடு உங்களுக்கு படைக்கணுமா, அந்த தண்ணீரையும் இளநீரையும் உங்களுக்கு எப்படி வைக்கணும் முறைப்படி? நீங்க சொல்லுங்க விஜயகாந்த் சார், அந்த தண்ணீரையும் இளநீரையும் உங்களுக்கு எப்படி வைக்கணும், என்ன முறைப்படி வைக்கணும், அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா?
நீங்க உயிரோடு வாழ்ந்த காலங்களில் சில நாட்கள்ல உங்களால பேச முடியல, இப்போ ஆத்ம நிலை பேசக்கூடிய நிலையில இருக்கா, ஏதாவது சொல்லக்கூடிய நிலையில இருக்கா? இப்ப எப்படி ஆத்ம நிலை பேசும் பேசக்கூடிய நிலையில இருக்கா? நீங்க உங்களுடைய மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க உங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க உங்க மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் நினைவிடத்தில் இன்னமும் கழுகு கருட பகவான் வட்டமிட காரணம் என்ன? இன்னமும் கருட பகவான் சில நேரங்களில் வட்டமிட காரணம் என்ன? உங்களை அழைக்கும் கருட பகவான் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆத்ம உலகத்திற்கு போக விரும்புறீங்களா கேப்டன் விஜயகாந்த் சார், இல்ல போக விரும்பலையா? ஆத்ம உலகத்தில் உங்கள் பயணம் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை போக விரும்பலையா கேப்டன் சார்? ஆத்ம உலகத்தில் உங்களுடைய பயணம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை முடிவடையணும்னு ஆசைப்பட்றீங்களா, இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கேப்டன் விஜயகாந்த் சார், நீங்க சொல்ல விரும்பும் முக்கியமான விஷயம் என்ன மக்களுக்கு? உங்களுடைய இறுதி ஆசை என்ன கேப்டன் சார்? 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 உங்களுக்கு உங்களுடைய இறுதியாக நீங்கள் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா? உங்களது இறுதி முடிவில் கடவுள் உங்களுக்கு காட்சியளித்தாரா? ஆத்ம நிலையில் கடவுள் உங்களுக்கு காட்சியளித்தார்?
நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய நினைவிடத்தில் மக்களை சொர்க்கம் நரகம் இருக்கா? சொர்க்கம் நரகம் ஆத்மூலகத்தில் இருக்கா கேப்டன் சார்? சொர்க்கம் நரகம் ஆத்மூலகத்தில் இருக்கா கேப்டன் சார்? ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் வேலை என்ன கேப்டன் சார்? ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு செய்யக்கூடிய வேலை என்ன கேப்டன் சார்? ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு செய்யும் வேலை என்ன கேப்டன் சார்? ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு செய்யும் வேலை என்ன கேப்டன் சார்? ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு செய்யும் வேலை என்ன? ஓகே கேப்டன் சார், நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச் கேப்டன் சார், நன்றி, வணக்கம். மக்களே, உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்குமே உதவி செய்கிறேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இருக்கேன். பட் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் யார்கிட்ட பேச விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய தகப்பனார் பெயர் இல்லைன்னா கணவருடைய பெயர் குறிப்பிட்டு நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க இருந்த விவரம், என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான வீடியோ 1x1 வரும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, நன்றி, வணக்கம்.